Hello everyone, myself Mrs. Divya Sandamar from IRA Overseas Studies. So ippo na enge iruken appadina vandu Panchatring University la iruken. ஸோ இன்றைக்கி மார்னிங் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணியிருந்தோம். சைனிங் செரமனியெல்லாம் நேற்று ரொம்ப கிராண்டாக வந்து முடிஞ்சது. ஸோ நேற்று ஃபுல்லாக செரமனி ஈவெண்ட்ஸு லைக் இன்ட்ராக்ஷன்ஸ் டிஸ்கஷன்ஸுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ஃபுல் டே வந்து ஃபுல்லாக ஃபுல் ஸ்கெடியூலாகிட்டு போயிடுச்சு. இன்றைக்குமே ஆக்சுவலி இப்போ மணி வந்து ஒரு 3:30 to 4 இருக்கும்னு நினைக்கிறேன், 4 to 4:30 ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் 8:00 ஸ்டார்ட் பண்ணி இப்போ மணி 4 ஆகிடுச்சு. ஃபுல் ஸ்கெடியூல், ஃபுல் டைட்டாக ஒர்க் எல்லாமே முடிஞ்சது. மார்னிங் அவங்களோட ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணியிருந்தோம். லைக் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம். அப்படியே ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேசும்போதும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ், அப்படியே ஒரு ஒரு விஷயமும் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிச்சு. அந்த அளவுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் நம்ம கற்றுக்கணுமா இல்லை எப்படின்னு தெரியல, எனக்கு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சூப்பர் செஷன் இன்னைக்கு முடிஞ்சுது. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீ டைம், ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இப்போது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஸோ கொஞ்சம் காலேஜில் வந்து கிளாஸ் ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். அப்படியே நம்ம கிளாஸ் ரூம்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ கிளாஸ் ரூம்ஸ் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒன்று ரெண்டு கிளாஸ் ரூம்ஸ் நான் காமிக்கிறேன். 5 ஃப்ளோர் இருக்க ஒரு பில்டிங் இது. ஸோ இங்கே கிளாஸ் ரூம்ஸ் என்னென்னா, அதாவது 5th ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ், அதாவது டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ். இங்கே இந்த யூனிவர்சிட்டியோட சேர்மனோட விஷன் என்ன அப்படின்னா, லைக் 2025ல் ஃபுல் டிஜிட்டலைஸ்டாக வந்து மெடிசன் கோர்ஸ் நான் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இது 5th ஃப்ளோர் ஃபுல்லாமே வந்து கிளாஸ் ரூம்ஸ், லைக் ஆன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். இந்த காலேஜில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு கிளாஸில் வந்து 20 to 30 மெம்பர்ஸ் தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க, நாங்கள் அவ்வளோ பேர் தான் இருப்போம்
ஏன்னா நம்மளையுமே வந்து நாங்களுமே வந்து அட்மிஷன் வந்து நிறையா பண்ணுறோம் அப்படின்னு கேட்கும்போது கூட தே செட் நோ, எங்களுக்கு வந்து குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வேணும், அதில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. ஸோ ஒன்லி 60 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்எஃப் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 60 சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே. இது வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், ஒரு நார்மல் போர்டு இருக்குது, ஒரு எல்இடி டிவி இருக்குது, ப்ளஸ் ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனும் இருக்குது. இது வந்து இந்த கிளாஸ் ரூம் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த ஃப்ளோரில் எந்த கிளாஸ் ரூம் போனாலுமே இதுதான். ஏன் ஆன்லைனில் அப்படின்னா, இங்கே வந்து நார்மலி வியட்நாம்லேயே வந்து எல்லாமே வந்து இந்த டீம் பேஸ்டு லேர்னிங்ஸ், எல்லாமே உங்களுக்கு வந்து புக்கை வந்து கையில் கொடுத்து புக்கில் வந்து படிங்க அப்படின்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு எல்லாமே வந்து பவர் பாயிண்ட் தான், மேக்ஸிமம் பவர் பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆன்லைன் ஏன் லைக் அது நம்ம ப்ரொஜெக்டரில் போட்டு ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணது ரெக்கார்டட் செஷன்ஸ் போட்டாலே போதும். ஸோ இது ஏன் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப அதிகம், இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப அதிகம், லைக் வந்து ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப அதிகம் இந்த காலேஜில். ஸோ உங்களுக்கு ஏன் அப்படின்னா வந்து இங்கே வந்து தே ஹாவ் ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரம் இங்கிலாந்து, ஃப்ரெஞ்ச், ஜெர்மனி, யூஎஸ், யூஎஸ் ரொம்ப முக்கியம், யூஎஸ், லைக் கேனடா, ஆஸ்திரேலியா, இங்கே இருந்த எல்லாமே ப்ரொஃபஸர்ஸ் இங்கே இருக்காங்க. ஆக்சுவலி இதை தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து இவங்க ரெக்ரூட்ஷன் டீச்சர்ஸ் ஆர் ப்ரொஃபஸர்ஸ் ரெக்ரூட் பண்ணுற மெத்தடே எப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு அங்கே வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்காவது அவங்க படிச்சுட்டு திரும்பி வரணும் இங்கே அப்படின்றது தான் வந்து இங்கே ப்ரொஃபஸர்ஸ் எடுத்தது. நாங்கள் பார்த்த வரைக்குமே நிறைய ப்ரொஃபஸர்ஸ் நான் ஃப்ரெஞ்சில் ஃப்ரான்ஸில் வந்து இது படிச்சுட்டு வந்தேன். ஐ ஆம் ஃப்ரம் ஜெர்மனி, லைக் இங்கே வந்து ஒரு வியட்நாமீஸ் அமெரிக்கன் ப்ரொஃபஸர் இருக்காங்க இன் காலேஜ்லே, அவங்க இன் காலேஜ்லே வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தே டூ ஹாவ் தே ஆர் டூயிங் மோர் அண்ட் மோர் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ் லைக் ரிசர்ச்சாக இருக்கட்டும், நிறைய ஃபேக்கல்ட்டிஸை கொண்டு வரதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்போஷராக இருக்கட்டும், இங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.